வணக்கம் அண்ட் வெல்கம். இது முக்கோணம் எஸ்பிஎஸ் தன் ஆயில் வழங்கும் சிரிப்பிடா, பவர்ட் பை அட்வான்ஸ் குட் நைட் ஆக்டிவ் பிளஸ், கோ பிரசன்ட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. அனைவருக்கும் எங்கள் இரவு வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிரிப்பிடா செய்திகள் வந்ததுலேருந்து மக்கள் மத்தியில் ஒரு பேர் ஆதரவு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எங்கள் ஏரியாவை பற்றி நீங்கள் நியூஸில் சொல்லுங்கள், இந்த பிரச்சனை பற்றி நியூஸில் சொல்லுங்கள், எங்கே போனாலும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் பல சிறப்பான செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய முக்கிய செய்திகள். விண்வெளியில் ஹனிமூன், தந்தைக்கு தெரியாமல் விண்வெளிக்கு சென்ற புதுமண தம்பதிகள். சினிமாவில் வாய்ப்பு வருவதாக கூறி பணம் வாங்கி ஏமாற்றிய டுபாக்கூர் இயக்குனர். இன்று இரவு செஃப் மாமுவிடம் பேர்கில் சமையல் குறிப்பு கேட்க உள்ளார். படத்திற்கு 120, பார்க்கிங்கிற்கு 150, ஷாப்பிங் மாலில் சண்டையிட்ட இளைஞர். இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் விடக்கூடாது. சும்மா எதுக்கு சண்டை போறன்னு ஒரு வ்யவஸ்தை இல்ல. அப்படிலாம் பேசாதயா, ஏன் சண்டை போட்டதே நான் தான். நீங்க தானா? பின்ன என்ன, 3 மணி நேரம் உள்ள உட்கார வச்சு ஏசி போடுற சினிமா டிக்கெட்டே 120 ரூபா தான். இதுல ஒரு குப்பையா இருக்கு அந்த பார்க்கிங். அதுக்கு போய் 150 ரூபானா என்ன பண்றது? இப்ப எப்படிதான் படம் பாக்குறது? சாராட்டோல போய் பாக்குறது தான் பெஸ்ட். மும்பையில் முழுக்க முழுக்க பெண்களே இயக்கிய விமானம். அந்த பிளைட்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா. எதுக்கு? ஆமா, இப்ப ஆம்பளைங்க ஓட்டுற பிளைட்ல லேடிஸ் ஏர் ஹோஸ்டரா போடுறாங்கல்ல, அது மாதிரி பெண்கள் ஓட்டுற விமானத்துல எனக்கு ஒரு வேலை கொடுத்தா என்ன தப்பு? சார்ஜ் போட்டு நீயும் எல்லாருக்கும் கூட்டணி கொடுப்பேன். கொடுப்பேன். ஓகே, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. மனைவி பழைய குழம்பை திரும்ப திரும்ப ஊத்தியதால் கடுப்பான கணவர் தூக்கு போட்டுக்கொண்டார். தூக்கு போட்டுக்கொண்டாரா? சாம அந்த குழம்ப தூக்கி போட்டுக்கலாம், இவன் எதுக்கு தூக்கு போட்டான்? ஆனா இதுக்கு குற்றவாளி யாருன்னு சொல்லணும் தெரியுமா? முதல்ல இந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்க தான். ஏன் நீங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறதுனால பழைய குழம்பு வச்சு வச்சு ஊத்துறாங்க. வாங்கி கொடுக்கலாம் ஆம்பளைங்க, அதுக்கு மட்டும் ஃப்ரிட்ஜ் வாங்கலங்க. ஏதாவது பாட்டி விருத்தாச்சலத்தில் வீட்டின் முன்பு கஞ்சா செடி வளர்த்த வாலிபர் கைது. கவர்மெண்ட்டே போய் வீட்டுக்கு செடி வைங்க மரம் வைங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு குத்தம் சொன்னானே. அதுக்காக கஞ்சா செடி வைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லாம் செடி தான் பச்சை கலர்ல. அப்ப கவர்மெண்ட் தான் குத்தம்ன்றீங்களா? உலகிலேயே முதல் முறையாக நிலவிற்கு சுற்றுப்பயணம் செல்லும் சேவையை தொடங்கி வைத்தது ஸ்பேஸ் ஒய் நிறுவனம். நிலாக்கா ஏதோ பார்க் பீச் சுத்துவாங்க, ஊட்டி கொடைக்கானல், காசுக்கிறவங்க ஃபாரின் போவாங்க போறாங்கன்றது மெடிக்கல் மிராக்கல். இந்த ஹனிமூன்னாலே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவே நிலாக்கு போய் ஹனிமூன் கொண்டாடுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் ஆக்சுவலா ஒரு 2 பேர் போயிருக்காங்க இந்த நிறுவனத்தால. உனக்கு ஹனிமூன் அதை பத்தி நம்ம டீடைலா சொல்றதுக்கு அந்த ஸ்பேஸ் ஒய் நிறுவனத்துல இருந்து அந்த சிஓ வந்திருக்காரு. ஓ, அப்ப இந்த மேட்டரை பத்தி விவாதிக்க போறோமா? ஆமா. ஓகே, வணக்கம் சார். ஹாய். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, அந்த முதல்ல போனாங்கல்ல ஒரு ஜோடி, ஆமா, கல்யாண தம்பதி, அந்த தம்பதியை அனுப்பி வச்ச அவங்க அப்பா வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தோணுச்சு உங்க வந்து பசங்களை இந்த மாதிரி ஒரு ஹனிமூனுக்கு 3 கே அனுப்பலாம் அப்படின்னு? நான் எங்க தம்பி அனுப்பிச்சு வச்சேன், அதெல்லாம் நான் ஒன்னும் அனுப்பலையே. யார் சொன்ன உனக்கு? ஏன் சார் இவ்வளவு கத்துறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நீ தானப்பா இந்த மாதிரி சொல்லும் போது கோவப்பட்டு பேசணும், சண்டை போடணும் சொன்னேன். சார் இப்ப கோவப்படக்கூடாது, போ அப்புறம் கோவப்படுங்க. நான் எங்க தம்பி அனுப்புனேன்? அவனாவே போயிட்டான் தம்பி, தான் இருக்கான இவன் தான் அனுப்பி வச்சுக்கிறான். நான் ஸோ புதுசா கல்யாணம் ஆன உங்களால முடியலன்றதுக்காக வேற ஒருத்தவங்களை அனுப்பிடுங்க. திரும்பி வந்த உடனே ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியும். அவங்க இப்போ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஜென்ரலாக என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெளியூருக்கு போறோம்னா பஸ்ல போறாங்க, வெளிநாடு போனோம்னா ஒரு ஃப்ளைட்ல போறாங்க, நிலவுக்கு போகணும்னா எதுல போகணும்? இஸ் எ ராக்கெட். ஏய், அவனுக்கு தீபாவளி அது மாதிரி ராக்கெட்டே விட தெரியாதரா, கவுத்து வச்சு என் வேட்டிக்குள்ள விட்டுருவான், அவனை போய் அவங்களாம் அனுப்பிச்சுக்கிறியாடா அறிவு கட்டவனே.